அனைவருக்கும் இனிய பணிவான வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை முழுசாக பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த ப்ரோ அதாவது இந்த பயோட்டின் பிஆர்பி இருக்குது, நார்மல் பிஆர்பி இருக்குது, ஜிஎஃப்சி வந்துருச்சு. இப்போ புதுசாக நிறைய நண்பர்கள் கேட்குற விஷயம் என்னென்னா, சார் இந்த ப்ரோ ஜிஎஃப்சி சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த ப்ரோன் என்னென்னா முதல்ல தெரிஞ்சுப்போம். இந்த ப்ரோன்னா என்னது முதல்னா ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் எப்படி உருவாக்கப்படுதுன்ற போல் தெரிஞ்சுப்போம். இந்த ப்ரோட்டீன் குறைபாடு வருமா, முதல்ல வராதா, இல்லை இந்த ப்ரோட்டீனை எப்படி சரி செஞ்சுக்கலான்றது. ஸோ இந்த ப்ரோட்டீனை என்ன சொல்கிறாங்கன்னா, அமினோ அமிலத்தை தான் ப்ரோட்டீன்ற ஒரு உரு உருவாக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, மனித உடம்புல எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு 20 வகையான அமினோ அமிலங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இயற்கையாகவே நம்ம பாடி வந்து 11 வகையான அமினோ அமிலங்கள் உற்பத்தி நாமளே செஞ்சுக்கோ உடம்பே. ஆனால் வெளியேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள், உற்பத்தி செய்யாத விஷயங்களை வெளியேருந்து உணவு மூலமாக எடுக்கிறதா அந்த இப்போ நம்ம ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அதில் முக்கியமாக எடுத்துகிட்டு இந்த கேரட்டின், அதாவது முடிக்கு சார்ந்த விஷயங்கள், அதில் கிட்டத்தட்ட 18 வகையான அமினோ அமிலங்கள் இருக்கும். ஸோ ஒரு ஒரு விஷயமும் ஒன்றுனை சார்ந்திருக்கும். அது நம்ம அதில் அக்யூரேட்டாக நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த அமினோ அமிலன்றது கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம ஹியூமன் பாடியில் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20-22 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் 20 பர்டிகுலராக கணக்கெடுக்கிறாங்க. அது 20 எடுத்து அதில் வந்து 11 நம்ம உடம்பை உற்பத்தி செய்யும், 9 அமினோ அமிலங்களை மட்டும் உடம்பு உற்பத்தி செய்யாது. அதனால் நம்ம வெளியேந்து உணவு பழக்கத்தோடு எடுக்கலாம். இதில் என்ன மாதிரியான உணவு பழக்கம்லாம் இருக்குன்னு அப்படி சொல்லிட்டிங்கன்னா, பால், தயிர், அப்புறம் எடுத்துகிட்டிங்கன்னா மீன், அப்புறம் சோயாபீன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் இந்த சோயாபீன் எடுத்திங்கன்னா ஸ்கின் நல்லா ஷைனாக இருக்கும், அதுக்கப்புறம் தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை எதனால் சொல்கிறதுனா, இந்த அமினோ அமில உற்பத்தியில் அது பெரும் பங்கு வகிக்குது. ஸோ எனக்கு தொண்டை கட்டியிருக்கிறதுனால சரியாக பேச முடியல, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த அமினோ அமிலன்றது ஒரு பெரிய ஒரு, அது எப்படின்னா, அது எப்படி உற்பத்தியாகவும் நம்மளால் சீராக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பொருள்லேருந்து உற்பத்தி ஆகிற விஷயங்கள் கிடையாது. அது ஒரு கட்டமைப்பு வித்தியாசம் பண்ணது. ஒரு வீட்டு கட்டக்கூடிய விஷயங்கள் எப்படியோ அந்த மாதிரி இது ஒரு ஒரு அமைப்பை சார்ந்திருக்கும். அதனால் நம்மளால் அதை தெளிவுபடுத்த முடியாது. ஆனால் முக்கியமாக நம்ம உடம்புக்கு தேவையானது, இப்போ நம்ம எடுத்துக்கிறோன்னா வெஜிடேரியனில் ஒரு வகையான விஷயங்கள் இருக்கும், நான்வெஜ்ஜில் ஒரு வகையான விஷயங்கள் இருக்கும். இது மாறுபடுது எல்லா விஷயத்துக்கும், எல்லாமே பொருந்தாது. அதனால் இந்த ப்ரோ அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிற ஒரு வார்த்தையாக எடுத்துக்கலாம். இயற்கையாகவே நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் தேவைப்படுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, தேவைப்படாதான்னு சொல்லணும். அது வெளியேந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள், இயற்கையாகவே நம்ம எடுக்கிற உணவில் இந்த நான்வெஜ் வெஜிடேரியன் எல்லாமே வர்றதுனால இயற்கையாகவே நமக்கு அதெல்லாம் கிடச்சிரும். அப்படியே ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி போயிட்டிங்கன்னா, இந்த அமினோ அமிலம் அதிகபட்சமாக உற்பத்தி ஆகிற டைம் நைட்டு தான், பகல் நேரத்தில் உற்பத்தி ஆகாது. இது உற்பத்தி திறன் குறைதா குறையில நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்கின்ல ஒரு ஆயில் வரும். இது இப்படி ஒரு ஸ்கின்ல ஒரு ஆயில் வரும், நீங்கள் வெயிலில் சன்லைட்டில் போனீங்கன்னா இந்த ஆயில் உற்பத்தி திறன் குறைஞ்சதுன்னா அப்போ நமக்கு உடம்புல குறைபாடு வருதுன்னு அர்த்தம். தலையில் எப்போ பார்த்தா நிறைய பேர் டேண்ட்ரஃப் சொல்லுவாங்க. அது காரணமே என்னென்னா, இந்த ஆயில் உற்பத்தி திறன் தான். சன்லைட்லேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது, அது முடியோட ஈரப்பதத்தையும் பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள். இதனால் நம்ம அது குறையும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு. ஸோ இப்போ இதை எப்படி சரி செய்யலைன்னா, உணவு பழக்கத்தை அதிகப்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இல்லை, அப்படி செய்கிறதுனால இது சரியாகாது. தூக்கவின்மையால் மட்டும்தான் இது நடக்குது. ஏன்னா நம்ம உடல் வந்து பல நூற்றாண்டு காலமாக வந்து சரியான முறையில் தூங்கி இருந்திருப்போம். ஒரு 6 மணிக்குள்ளேயே நம்ம தூங்கிடுவோம். ஆனால் இன்றைய கால சூழலில் இந்த ஃபோன், மற்ற விஷயங்கள், தகவல், நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள், தகவல் அதிகமாக இன்றைக்கி நம்ம மூளையை சேகரித்து வச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுனாலையும் மற்ற விஷயங்களாலையும், அதனால் இந்த அமிலம் உற்பத்தி திறன் குறையுது. வேறு உற்பத்தி திறன்னா அது ஒரு சில உற்பத்தி திறன் குறையும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வருது. அதனால் நம்ம மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஹேர் லாஸ்லேருந்து நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே, நல்ல விஷயம்னா 6-9 மணிக்குள்ளே தூங்கிடணும். நைட்டில் ஆண்ட்ராய்ட் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. அதுலேயும் யூஸ் பண்ணால் ஃபோனை காதில் கேட்கலாம், வீடியோ பார்க்கக்கூடாது. ஸோ இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் அப்படி இப்படின்ற குறைபாடுகள் வராது. ஏன்னா இது எல்லாமே நம்ம இன்றைய காலத்தில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருளாக தான் இருக்குது. தவிர பழைய காலத்தில் நம்ம இருந்தோம், நம்ம வந்து மீனை சாப்பிட முடியல, அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல உணவு கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லோரும் நல்ல உணவு தான் எடுக்கிறாங்க. இன்றைக்கி அந்த உணவு இயற்கையிலேயே தவிர மற்றபடி எல்லாமே. அதனால் நீங்கள் இந்த இப்போ நீங்கள் இந்த ப்ரோட்டீன்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா, செயற்கைத்தினோட இயற்கையாக கிடைக்கிற உணவுலேருந்து கிடைக்கிற, இப்போ தயிர் எடுத்துக்கலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா மீனில் நிறைய இருக்குது, நான்வெஜ்ஜில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ நம்மளால் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான், இந்த சோயால் அதிகமாக இருக்குது. ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு பொருந்தும். அதாவது 18 வகையாக இருக்குன்னு சொன்னால், இந்த 18 ரகங்களில் 11 உடம்பே உற்பத்தி பண்ணுது. அதனால் நம்ம வந்து மீதி 9 தான் எடுக்கிறோம். இது உணவுப் பொருட்கள்லேருந்தே கிடைக்கிது நமக்கு.
நம்ம அதிகபட்சமாக உணவு வந்து வெஜிடேரியன்லேயும் நிறைய கிடைக்கும், நான்வெஜ்லேயும் கிடைக்கும். நம்ம நான்வெஜ்ஜாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வெஜிடேரியனாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதனால் நீங்கள் இதுக்கு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த குறைபாடு வந்துருமோ, இதனால தான் வருதோ, நான் அப்போ இந்த உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணுமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் நல்ல தூக்கம், அது உற்பத்தி திறனை தடை பண்ணாது இருக்கிறதுக்கு நல்ல தூக்கம் தான். ஏன்னா பகலில் இது அவ்வளோ உற்பத்தி ஆகாது, இந்த அமினோவிலும் பகலில் உற்பத்தி ஆகிற ஆற்றல் கம்மி, நைட்டில் அதிகப்படியான உற்பத்தி திறன் அதுக்கு உண்டு. ஸோ அதனால் நீங்கள் நைட்டில் மட்டும் சீக்கிரம் தூங்க பழக்க வச்சுட்டிங்களா, அப்போ தான் ஒரு ஆயில் உற்பத்தி ஆகுது ஸ்கின்ல. இந்த ஆயில் ரெண்டு மூணு வகையில் செய்யும். ஒன்று, ஸ்கின்ல இருக்க வெப்பத்தை குறைக்கும், ஸோ பாடி ஹீட் சொல்லக்கூடிய பொங்கல் இது. அப்படி குறைக்கிறதுனால ஸ்கின்ல ஏற்பட அலர்ஜி மற்ற விஷயங்கள் எதுவுமே வராது தடுக்கும். ஆனால் நம்ம லேட்டாக தூங்க தூங்க இந்த வெப்பநிலை அதிகமாகிறதுனால சில விஷயங்கள் அதில் சரியாக உற்பத்தி திறன் குறையிறதுனால தான் இந்த ஹேர் லாஸ், மற்றபடி ஸ்கின்ல இந்த டகிலாக பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த ஸ்கார் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதனால் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. சில பேருக்கு ஏஜ் ஆவாக இது குறை இந்த திறன் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கலாம், அது பேசிக்காக இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் வராது. இந்த ஹேர்லாஸ் வந்து 18-20 வயசுக்குள்ளே வர்றவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த பிரச்சனை தூக்கவின்மையினால் மட்டும்தான் இந்த ஹேர்லாஸ் வரும். அதனால் நீங்கள் வந்து ஒரு பிஆர்பி எடுக்க போனால் ஒன்று ப்ரோட்டீன் எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணுன்ற எண்ணங்களை விட்டுட்டு நீங்கள் ஒரு பிஆர்பின்றது ப்ரோட்டீன் பயோட்டின் எல்லாமே அதில், எல்லா வகையான ஊட்டச்சத்தும் எல்லாமே அதுலேயும் இருக்கும். அதனால் தனிப்பட்ட விஷயங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் என்ன இருக்கும், இப்போ ப்ரோட்டீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயோட்டின் சொல்லக்கூடிய ரெண்டுமே ஒரே கூட்டமைப்பு சார்ந்து உள்ளுக்குள்ளே அடக்கமாக இருக்கும் எல்லாமே. ஸோ நம்ம இப்போ அந்த இன்ஜெக்ஷனை மட்டும் நேரடியாக பார்ப்போம், அது எப்படி இருக்குதுன்ற மாதிரி விஷயங்களும் பார்ப்போம், ஏன்னா நாம் அதை எப்படி பயன்படுத்தலான்னு. அப்புறம் இன்னும் சில நண்பர்கள் வந்து இந்த பயோட்டின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டது. பயோட்டினை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பயோட்டின் குறைபாடு ஆண்களுக்கு வராது. இப்போ இந்த நீங்கள் இந்த பயோட்டினாக இருக்கட்டும் இல்லை ப்ரோட்டீனாக இருக்கட்டும், இந்த குறைபாடு வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சோரியாசஸ், அதாவது காதுக்கு பின்பகுதியிலையோ இல்லை தலைக்கு இதுலையோ இல்லை அலோபேஷியா வட்ட வட்டமான தலையில் வந்து செதில் செதிலாக இருக்கக்கூடிய வட்ட வட்டமாக வந்துடும், வட்ட வட்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வருதுன்னா இந்த குறைபாடு இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இந்த குறைபாடு நேரடியாக நீங்கள் எடுக்கிற உணவு பழக்கத்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை வருதா, இல்லை உங்களுக்கு அந்த இயற்கையாக நீங்கள் செய்கிற தவறுகள் அது ரெண்டு மூணு வகையில் இருக்குது. அதாவது உள்ளுக்குள்ளேருந்தே வர குறைபாடுகள் வேறு, அதாவது உள்கட்டமைப்பு சொல்லக்கூடிய விஷயங்களில் சில பேர் ஊனமாக பிறக்கிறாங்களே அது உள்கட்டமைப்பு பிரச்சனைகள். ஆனால் நாம் எடுக்கிற உணவு பழக்கத்தாலையும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படி நடந்துக்கிறோன்ற முறைகளாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை நாமளாக பண்ணிக்கிற பிரச்சனைகள். ஆனால் அந்த ஹேர் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நாமளாக பண்ணிக்கிற விஷயங்களாக தான் இருக்கும், ஏன்னா அதுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி ரொம்ப சுலபமாக கிடைக்கும் அதுக்கு. அதனால் வெஜிடேரியன் எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை, நான்வெஜ் எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. பட் நல்லா தூங்கணும், இதுதான் இதில் கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம். ஏன்னா அந்த திறனை பாதிக்கக்கூடாது, இந்த உற்பத்தி திறன் அமினோவில் உற்பத்தியை தடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த தூக்கவின்மையினால் தான் வருது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே நல்லா தூங்குங்க. அப்புறம் புது புதுசாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கணும், போக இன்னும் வேறு என்ன கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியல, புது புதுசாக ப்ரோ அது இதுன்னு. ஏன்னா என்னோடய கிளைண்ட்டு நிறையா கேட்குறாங்க சார், இந்த ப்ரோ என்ன சார், ப்ரோட்டீன் பிஆர்பி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் என்ன சார்னா, இந்த ப்ரோட்டீன்றது ஒரு கட்டமைப்பை சார்ந்ததுன்னு தனிப்பட்ட ஒரு தனித்துவம் சார்ந்தது கிடையாது. அதனால் அது மேலே ஒரு தனித்துவம்னா ஆப்பிள் மாதிரி இருக்கும், அதை போய் சாப்பிட்டுட்டா நமக்கு ப்ரோட்டீன் குறைபாடு தீந்துரும்னு நினைக்கிறது தவறான விஷயம். ஏன்னா 500+ அமினோ அந்த உற்பத்தி திறன் இருக்குது. ஸோ அதில் நம்ம உடம்புல இருக்கிறதே பார்த்திங்கன்னா 20 தான், அதில் 9 தான் வெளியே இருந்து உணவுப் பொருட்களால் கிடைக்கிது, மீது 11 இயற்கையாகவே நம்ம உடலே உற்பத்தி பண்ணுது. ஸோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இப்போ நல்ல தூக்கம் அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த என்ன மாதிரியான இப்போ அந்த ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோட்டீனை நம்ம எந்த மாதிரி இப்போ அந்த பிஆர்பியில் மிக்ஸ் பண்ணுவாங்கன்றதை நம்ம நேரடியாக பார்க்கலாம். இப்போ நான் அதோடய இன்ஜெக்ஷனை காட்டுறேன், எந்த மாதிரி காட்டுறாங்கன்னு. இதில் டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி, இது வித்தியாசமான நிறுவனம், புதிய கம்பெனிகள், புதிய புதிய விஷயங்களில் நிறைய வரும். இது ப்ரோட்டீனாக இருந்தாலும் சரி பயோட்டீனாக இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே மிக்சிங் தான் இருக்கும். பட் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க, ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ நீங்கள் நான்வெஜ் எடுத்துட்டிங்கன்னா அதில் பயோட்டீன் இதுமா, அதில் ப்ரோட்டீன் இருக்குமா, எல்லாமே இருக்கும். ஒரு கட்டமைப்புக்குள்ளே எல்லாமே இருக்கும், தன்னிச்சா ஒரே ஒரு இதில் உருவாகாது. அது மாதிரி தான் அந்த ப்ரோட்டீன் வந்து ஒரு கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு சிங்கிளாக இருக்காது, அதில் என்னென்ன இருக்குன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு கட்டமைப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ப்ரோட்டீனுக்கு நீங்கள் அதிக செலவு பண்ணுறதோ இல்லை அதில் ஏதோ ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறதோ முதல் தவறான விஷயம். நல்லா தூங்குங்க, அந்த பிரச்சனைகள் வெளியே வரலாம். இப்போ நம்ம நேரடியாக அந்த என்ன மாதிரி இன்ஜெக்ஷன் இதில் மிக்ஸ் பண்ணுன்றதை நான் நேரடியாக காட்டுறேன். இப்போ ஓகே, நம்ம நீட்டாக செக் பண்ணி பார்த்துருவோம் அதில் என்ன இருக்குதுன்னு. ஓகே, நம்ம வந்துட்டு உள்ள ஃப்ரிட்ஜ். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், இதை தான் நாங்கள் வந்து இப்போ நிறைய சொல்லியிருப்பாங்க டிவியில், நிறைய பார்த்துருக்கலாம் நீங்கள், யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து
ப்ரோபிஆர்பி ப்ரோட்டீன் பிஆர்பின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள். இதில் முடி வளர்ச்சிக்கு உண்டான அதாவது க்ரோத் ஃபேக்டர் அதிகமாக இருக்கிறதுனால இதை பயன்படுத்துகிறாங்க. இதை ப்ரோட்டீனாகவும் சொல்லலாம், பயோட்டீனாகவும் சொல்லிக்கலாம். இது எல்லாமே ஒரே ஒரு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரே மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதனால் தனித்தையான கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் இன்னும் சில நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, சார் வந்து பிஆர்பி ரூமில் வந்து ஒரு கொலாப்ஸ் இருக்குது, அதாவது டியூப்பை மாற்றி போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டியூப் எப்படி மாற்ற முடியாதுன்றதுக்கு நான் பிஆர்பி ரூமில் எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ டியூப்பை மாற்ற முடியாது, ஜிஎஃப்சி டியூப் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஏன் மாற்ற முடியாதுன்னா நாம் அந்த டியூப்பை பற்றி பார்ப்போம் என்ன விஷயன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சி டியூப், ஓகே இந்த ஜிஎஃப்சி டியூப்பை பார்ப்போம். இதை மாற்றக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வருமா, கொலாப்ஸ் ஆகுமானா ஆகாது. நிமிஷம் இந்த மாதிரி டியூப்பில் தான் வரப்போகுது. இதில் நேம் எழுதுவோம், எனக்கு நான் எடுத்துட்டேன் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பேர் எழுதுவோம், அதனால் நீங்கள் இதில் சேஞ்சஸ் வரும் பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். அந்த மாதிரி விஷயம் நடக்க போகிறது கிடையாது. அதனால் யாருமே இந்த ப்ரோன்ற ஒரு வார்த்தைகள் கேட்கும் போது அதில் ஏதாச்சும் இருக்கும்னு நினச்சிருவேன், அது ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு அதை நான் பற்றி காட்டேன். ஓகே இப்போ பார்க்கலாம், இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இதை பார்க்கலாம், இது ஏன் மாற்ற முடியாது, ஒரு டியூப் வந்து ஏன் சேஞ்சஸ் பண்ண முடியாது அப்படின்னா இங்கே பார்க்கலாம். இதுலேயே நேமின் போட்டிருக்கோம், இது பாருங்கள். ஸோ இங்கே எல்லோரும் பேர் எழுதிதான் போடுவோம். அப்புறம் இது இந்த டியூப் போடுறதுக்குன்னு யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் இது தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் பண்ணுவோம், அதனால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாம் பாதுகாப்பான விஷயம், எல்லாத்துலேயும் பேர் எழுதி தான் போடுவோம், கொலாப்ஸ் இருக்காது. எப்போவுமே ஜிஎஃப்சி டியூப்ன்றது ஜிஎஃப்சி டியூப்பில் தான் போட முடியும், நாம் நினச்சி மாற்றி போட முடியாது, சாதாரண டியூப்பில் போட்டு பண்ணவும் முடியாது, ஏன்னா அந்த கிளியர் கிடைக்காது. அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சுலபமான விஷயம், இதை பெயினில் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது இந்த ஜிஎஃப்சி டியூப்பை பொறுத்த வரைக்கும் வலியை கம்மியாக தரும். அதாவது இது வந்து நீங்கள் சாதா டியூப்பில் பண்ணும்போது கொஞ்சம் பெயின் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்குதுன்னா இதில் அடர்த்தி திறன், அதாவது டென்சிட்டி. இந்த டென்சிட்டி சாதா பிஆர்பி டியூப் எடுத்துட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் அடர்த்தி டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இன்ஜெக்ஷன் உள்ளே தள்ளுறதுனால பெயின் அதிகமாக வரும். ஸோ இந்த தண்ணி இது எப்படி தண்ணினா சால்ட் வாட்டருக்கும் ஒரு நல்ல வாட்டருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அந்த டென்சிட்டி. ஏன்னா சால்ட் வாட்டரில் ஒருத்தர் மிதக்கலாம், உள்ளே முழுக மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம், ஆனால் நல்ல தண்ணியில் மூழ்கிடுவோம். ஸோ டென்சிட்டி கம்மின்றது தான் அதில் ஒரு கிடைக்கிற விஷயங்கள். அதுபோல் இந்த ஜிஎஃப்சி டியூப்ன்றது பெயின்லெஸ், கொஞ்சம் வலியை ரொம்ப குறைக்கும், பெருசாக வலி இருக்காதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் அது ஈஸி, அதிலே நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ஒன்று பெயினே இருக்காது. இதுதான் இதோட விஷயம். ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் பெயின் பெயினே இருக்காது, இதான் ஜிஎஃப்சி டியூபோட ஸ்பெஷலு. பட் இந்த மற்ற டியூப் என்னென்னா அந்த மாதிரி கிடையாது, அதில் அடர்த்தி அதிகன்றனால பெயின் இருக்கும் கொஞ்சம். அதே நேரத்தில் மாற்றி போடவே முடியாது, மாற்றி பண்ணவும் முடியாது. ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நேரடியாக சில ட்ரான்ஸ்பாண்டேஷன் வீடியோஸை பார்ப்போம்.